தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம் இது உங்கள் ஸ்டோர் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்கனவே போட்ட வீடியோக்களில் நிறைய ஸ்டூடெண்ட்டை அவங்கள்ட்ட கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா இப்போ அடுத்து வரப்போகிற நாலு மாதத்துக்கு நாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி படிக்கிறது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ என்னுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்கிற விஷயங்களும் இது தான் ஸோ இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ தவறாமல் அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் நீட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸாமுக்கு டேட் ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்ளிகேஷன் வந்து எப்போ எப்போ அப்ளை பண்ணுறதுன்றது விரைவில் நமக்கு வரப்போகுது ஸோ எது எப்படி இருந்தாலும் இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த மார்ச் மாதத்தை விட்டுடுங்க ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த நான்கு மாதங்கள் வந்து முழுசாக நமக்கு இருக்குது ஸோ மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா நான்கு மாதங்கள் வந்து இப்போது இதுக்கு முன்னாடி எப்போ வரப்போகுது முன்னாடி வருமா பின்னாடி வருமானு தெரியாமலே நம்ம வந்து கன்ஃபியூஸ்லேயே நிறைய பேர் இருப்பாங்க இப்போ கிளியராக வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆகஸ்ட் ஒன்றா தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னும் முழுசாக நாலு நாலு மாதம் டைம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுது இந்த நாலு மாதத்தை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற விஷயங்கள்லாம் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய நீங்கள் படிக்கிற விதங்கள் உங்களுடைய ஹேபிட்ஸ் இதெல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் அப்போ படிக்கணும்னு சொன்னால் நேரங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அந்த நேரம் வந்து அதிகமாக எடுத்து படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நேரம் அதிகமாக எடுத்து படிக்கணும்னா சில பேர் வந்து ப்ளஸ் டூக்கு எக்ஸாமுக்கு போயிட்டுருப்பீங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பீங்க அவங்களுக்கு போர்டு எக்ஸாம் வருது வருது போர்டு எக்ஸாம் படிக்க வேண்டியது விஷயங்கள்லாம் இருக்குது தவறில்லை ஆனால் போர்டு எக்ஸாம் நீங்கள் படித்து தான் ஆகணும் போர்டு எக்ஸாமில் நீங்கள் படிக்க போகிறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே சேர்த்து தான் படிக்க போகிறீங்க சேம் சப்ஜெக்ட் தான் இங்கே நமக்கு நீட்டுக்கு வரப்போகுது ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் டூக்காக படிக்கிற விஷயங்கள் ஒழுங்காக படிச்சிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அது நீட்டுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனாலும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கிறது வந்து மூணு சப்ஜெக்ட் நமக்கு நீட்டில் வருது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டனி சோலஜின்னு தனியாக பிரிஞ்சிடும் இந்த விஷயங்கள் பண் பண்ணும் பொழுது அடுத்த நான்கு மாதங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த நான்கு மாதத்தை நம்ம பிரிக்கணும் ஸோ நான்கு மாதத்தை எப்படி பிரிக்கலாம் லாஸ்ட் மாதம் கடைசி மாதம் ஜூலையை விட்டுடுங்க எதுக்காக நான் ஜூலையை விட்டுவிட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஜூலை முழுக்க முழுக்க நமக்கு மார்க் டெஸ்ட்டை எழுதுறதுக்கு உண்டான ஒரு மாதம் எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொசும் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூவாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா ஷார்ப்பனாக வாய்ப்புகள் உண்டு நிறைய மதிப்பெண்களுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும் ஏன்னா அந்த டெஸ்ட்டுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அந்த கடைசி மாதம் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜூலை மாதம் முழுக்க நீங்கள் டெஸ்ட்டுக்கான ஒரு மாதமாக விட்டுணும் சரி அதுக்கு முன்னாடி இருக்கிற மூன்று மாதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த ஏப்ரல் மே ஜூன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் படிக்க முழுசாமல் படிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் இந்த மூணு மாதம்னு சொன்னால் இப்போ ஒரு நாள் நீங்கள் காலையில் எழுந்து படிக்கிறீங்கன்னா நாள் முழுக்க படிச்சுதான் இருக்க போகிறதும் கிடையாது நடு நடுவில் தூங்க போகிறோம் சாப்பிடுவீங்க நடுவில் வேறு எதாவது ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பீங்க இதெல்லாமே போகும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறவங்க தான் ஸ்கூலுக்கு போவீங்க கோச்சிங் க்ளாஸ் போகிறவங்க கோச்சிங் கிளாஸ் போவாங்க இதெல்லாமே டைம் குறையும் அதனால் படிக்கிற நேரங்கள் வந்து இருக்கிற நேரமே நமக்கு குறைவாக தான் இருக்கும் அந்த குறைவான நேரத்தை முழுமையாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும் சார் அந்த குறைவான நேரத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா அந்த குறைவான நேரத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்றதான் மெயினாக சொல்ல போகிறேன் என்னென்னா இப்போது மூன்று மாதங்கள் அப்படின்னா இந்த மூன்று மாதங்கள் நார்மலாக ஃபிசிக்ஸுக்கு ஒரு மாதம் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு மாதம் இது பயாலஜிக்கு ஒரு மாதம் அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி அது ஜென்ரிக்காக இருக்கும் நம்ம சொல்கிற விஷயங்கள் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நமக்கு ஏப்ரல் மாதம் இருக்குது அந்த ஏப்ரல் மாதம் முழுக்க இருக்கிற முப்பது நாள் நமக்கு இருக்குன்னா அந்த முப்பது நாட்களுமே வந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணணும் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி பாட்டனி அண்ட் சுவாலஜி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம பிரிக்கணும் அப்போ மாதத்துக்கு நமக்கு நாலு வாரம் இருக்குது அப்போ ஏப்ரல் மாதத்தில் இருக்கிற நாலு வாரத்தில் முதல் வாரம் வந்து ஃபிசிக்ஸு இரண்டாவது வாரம் வந்து கெமிஸ்ட்ரி மூன்றாவது வாரம் பாட்னி நான்காவது வாரம் சுவாலஜி அந்த மாதிரி ஏப்ரல் மாதத்தை நீங்கள் பிரிச்சுக்கணும் படிக்கிறது வந்து அது நீங்கள் அந்த சாப்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா என்னென்ன படிக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் அடுத்த மாதம் ஏப்ரல் முடிஞ்சது மே மாதம் நீங்கள் படிக்கும்போது திரும்ப அதே முதல் வாரம் ஃபிசிக்ஸு செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தேர்ட் வீக்கு பாட்னி அண்ட் சுவாலஜி ஃபோர்த் வீக் வரைக்கும் வச்சிடறீங்க திரும்ப மூன்றாவது மாதம் இது நமக்கு ஜூன் மாதம் அந்த ஜூன் மாதமும் அந்த மாதிரி நீங்கள் பிரிக்கணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது மூன்று மூணு வாரம் மட்டும்தான் உங்களால் ஃபிசிக்ஸ் படிக்க முடியும் அடுத்த மூணு வாரத்துக்கு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி படிக்க முடியும் அப்போ மூணு வாரத்தில் நீங்கள் ஃபிசிக்ஸை முடிக்கணும் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் நாட்கள் வந்து மிக குறைவாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும் ஜென்ரிகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் இருக்குது நாலு மாதம் இருக்குது அப்படின்னா நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் படிக்காமட்டுருவீங்க அதனால் அந்த மாதிரி யோசிக்காமல் ஒரு மாதத்தை நீங்கள் நாளாக பிரிச்சுட்டு வாரம் வாரம் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட்டு வீக்கு கெமஸ் ஃபஸ்ட்டு வீக் ஃபிசிக்ஸு செகண்ட் வீக் வீக் வந்து கெமிஸ்ட்ரி தேர்ட் வீக் பாட்னி ஃபோர்த் வீக் சுவாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருங்க அப்படி பிரிச்சுட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்போது வந்து இருக்கிறத மூணு மாதம்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் மூணே மூணு வாரம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மூணு வாரத்தில் நீங்கள் ஃபிசிக்ஸை முடிச்சாகணும் அப்புறம் மூணு வாரத்தில் கெமிஸ்ட்ரி முடிச்சாகணும் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒரு வாரத்தில் நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட்டை எவ்வளோ சாப்டர் நீங்கள் படிச்சாகணும் அப்படின்றத பார்க்கணும் இப்போ ஃபிசிக்ஸில் நமக்கு ஒரு பதினஞ்சு சாப்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பதினஞ்சு சாப்டரையும் வந்து நீங்கள் இந்த மூணு வாரத்தில் முடிக்கணும் ஃபஸ்ட்டு வீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கு ஃபிசிக்ஸில் அஞ்சு சாப்டர் கம் கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும் குறைந்தது அஞ்சு அஞ்சு சாப்டர் செகண்ட் மந்த்தோட ஃபஸ்ட்டு வீக்கில் திரும்ப ஃபிசிக்ஸ் நீங்கள் படிக்கும்போது அடுத்த அஞ்சு சாப்டர் படிக்கணும் தேர்ட் மந்த்தோட ஃபர்ஸ்ட் வீக் மறுபடியும் ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அடுத்த அஞ்சு சாப்ப்டர் அப்போ ஓவராலாக உங்களுக்கு ஃபிஃப்டீன் சாப்டர் அரௌண்ட் வந்து முடிஞ்சிடும் ஸோ நான் என்ன எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த அஞ்சு சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்க ஒரு வாரத்துக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே அந்த அந்த அதே போல் அஞ்சு அஞ்சு சாப்டர் மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்போ ஒரு வாரத்தில் அஞ்சு சாப்டர் நீங்கள் முடிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் முடிக்க முடியுமா அப்படின்னா முடியும் இது எப்போ முடியும் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்க சில சாப்டர் நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த சாப்டர் அப்படி வெயிட்டிங்கில் இருக்கட்டும் முழு இது வரைக்கும் தெரியாத சாப்டர் இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் எடுத்து இப்போ படிக்க ஆரம்பிச்சுருங்க அப்படி படித்தீங்கன்னா உங்களால் அந்த ஒரு வாரத்தில் ஒரு அஞ்சு சாப்டரை ஈஸியாக முடிச்சிட முடியும் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒரு ஒரு மாதத்தில் நாளாக பிரித்து ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் வந்து அஞ்சு அஞ்சு சாப்டர் வரிசையாக படிக்கணும் வரிசை எடுத்துங்க நினச்ச சாப்டர் போய் படிக்கக்கூடாது வரிசையை எடுத்து படிங்க அதுலேயும் வந்து இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ்லாம் நம்ம நிறையா வீடியோக்கால் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கால்லாம் பேசியிருக்கேன் அந்த மாதிரி சாப்டர் வந்து அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முடிச்சுருங்க அதுக்கப்புறம் மற்றது கூட படிங்க எல்லா சப்ஜெக்ட்லேயுமே சரி ஸோ ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கு ஃபிசிக்ஸில் அஞ்சு சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அஞ்சு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது ஃபஸ்ட்டு வீக் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கே நீங்கள் டெஸ்ட்டு எழுதணும் ஈவினிங்கோ நைட்டோ வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நீட்டோடய கொஸ்டின் பேப்பர் ஒன்று வச்சுக்கோங்க கொஞ்சம் லேட்டஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டு ஃபை ஃபைவ் இயர்ஸ் பேப்பர் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரோ இல்லை அதுக்கு முன்னாடி வருஷம் எழுதின கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க அப்போது ஃபஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கு ஃபிசிக்ஸ் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அஞ்சு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு டெஸ்ட்டு எழுதுங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெஸ்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து தானே சார் இருக்கும் நான் படித்தது வந்து ஃபிசிக்ஸில் அஞ்சு சாப்ப்டர் மட்டும்தான் நான் படித்தேன் அப்படின்னா நீங்கள் அது ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா அது கூட ஆன்சர் பண்ணால் கூட போதும் ஆனால் எல்லாமே பண்ண முடியாது ஏன்னா அதில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் அந்த நாற்பத்தஞ்சு கொஸ்டினுக்குமே உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் புக்கு ஃபுல்லாக முடிச்சிங்க எல்லா சாப்டரையும் படித்தா மட்டும் தான் அது நாற்பத்தஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் அட்லீஸ்ட்டு நீங்கள் படித்த அஞ்சு சாப்டர்லேருந்து என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும் அந்த கொஸ்டின் பேப்பரில் அது அப்படியே வெயிட்டிங்கில் வைங்க செகண்ட் வீக் வரீங்க செகண்ட் வீக் வரும்பொழுது கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்போ கெமிஸ்ட்ரி படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த வீக்கு அதே கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே எழுதின அதே கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் தேர்ட் வீக்கு பாட்னி வரைங்க ஃபோர்த் வீக் ஜுவாலஜி வரைங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட கொஸ்டினுக்கு அதே கொஸ்டின் பேப்பரில் இருந்து ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ என்னென்னா ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் அந்த ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பரில் அந்தந்த வாரம் நீங்கள் படிக்கிற சாப்டருக்குரிய கொஸ்டினுக்குரிய ஆன்சர் அந்த அந்தந்த வாரமே கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டோட்டலாக அந்த மூணு மாதம் முடிக்கும்பொழுது ஃபிசிக்ஸில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அதுவே கெமிஸ்ட்ரியில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்க முடிய பண்ணியிருக்கீங்களான்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இது எதுக்காகனா உங்களால் வந்து நாற்பத்தஞ்சு அந்த இந்த மூணு மாதம் முட முடிகிற த தருவாயில் அந்த மூன்று மாதங்கள் சாரி மூன்று வாரங்கள் முடிஞ்ச தருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு ஃபிசிக்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அதே போல் தான் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஸ்ட்ராலஜி எல்லாத்துக்குமே சேர்த்து அப்போ சார் நீங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் அப்புறம் வச்சு பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க கடைசி மாதம் வந்து மீதி இருக்கிற எல்லா கோர்ஸுமே அப்புறம் திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க அதுக்கு தான் ஜூலை மாதம் நம்ம விட்டு வச்சுருக்கோம் ஸோ ஜூலை மாதம் முழுக்க வந்து நீங்கள் திரும்ப வந்து நிறைய எம்சிஸ்கு எம்சிக்யூசி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அதிக மதிப்பெண் பெற முடியும் பெற முடியும் ஸோ இன்னொரு விஷயம் குறைந்தது சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் அபவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுத்தால் கொஞ்சம் கவர்மெண்ட் காலேஜை நம்ம யோசித்து பார்க்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டினா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க அப்போ அரசாங்க கல்லூரியில் உங்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா குறைந்தது அறநூறுக்கு மேலே உங்களோட மதிப்பெண்ணானது இருக்கணுன்றது ஞாபகம் வச்சுங்க அப்போ தான் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை பற்றி யோசிக்க முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ஷைன் பண்ணி படிக்க ஆரம்பிங்க நாட்கள் குறைவாக தான் இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் சொன்ன மாதிரி பிரித்து நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நாட்கள் குறைவாக இருக்குதுன்னு புரியும் எந்த அளவு நீங்கள் படிக்கணுன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த விடையில் நம்ம சந்திக்கலாம்